சாமி சாமி சாமி. என்னடா சாமி வெளிய செம்ம கூட்டம் சாமி, செம்ம கூட்டம். அலெக்ஸ் நல்லது சாமி, அல்லது வர சொல்லு உள்ள. சரிங்க சாமி. யாருப்பா, வா வா. கும்பிடுது போதும். பக்தனின் பெயர் என்ன சாமி? என் பேர் தாண்டவம். நான் அண்ணா கவுன்சிலரா இருக்கேன். ஏகப்பட்ட சுத்தலாம் இருக்கு, ஆனா யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. நான் அரசியல்வாதினால எனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேறான் சாமி. பொண்ணு எதை ஏற்பாடு பண்ணி தரணும் சுவாமி? உங்களை மாமா வேலை பார்க்க சொல்றாரு சாமி, மாமா வேலை பார்க்க சொல்றாரு. ஆமா சாமி. இல்ல இல்ல சாமி. ஆமா சாமி. சாமி யாரோட பார்த்து எப்போ திருமணம் நடக்கும் பார்த்து சொல்லுங்க சாமி. என்ன கட்டகட்டமா போட்டு இருக்கானோ சொல்லலாம். அக்கா நல்லா தான் இருக்கான். கட்டினா இதுல மாதிரி ஓகேவா? இவனை இங்கே வச்சா இவ்வளவு தள்ளிட்டு போயிடுவான். இனிமேல் உனக்கு நல்ல நேரம் தான். ஓகே சாமி. சரியா, உன்னை தேடி அழகான பெண் ஒருத்தி வருவாள். சரிங்க சாமி. சாமி வரலன்னா அப்புறம் நான் உங்களை தேடி வருவேன். எதுக்கு? இதோ ஓ வருவாள். வர சாமி. ஏ அண்ணா லுக்கு. டேய் அவனை இனிமேல் உள்ள விட்ட, அவ்வளவுதான். அவன் போயிட்டானா போய் பாத்துருவா. சரிங்க சாமி, சரிங்க சாமி. என்ன போலியா என்ன சாமி? யாருப்பா? வாங்க சாமி. பக்தின் பெயர் என்ன? என் பெயர் கண்ணாயிரம் சாமி. நல்ல பெயர். தம்பிக்கு என்ன பிரச்சனை? சாமி ஒரு நிமிஷம். நான் இந்த மாதிரி சரி பேசணும் சாமி. ஓ சாமி, என் பொண்டாட்டி எல்லா கூட நல்லா பேசுறா, நல்லா பழகுறா சாமி. அனைவரும் அன்பாக பேசுவதும் பழகுவதும் நல்ல விஷயம் தானே, அதில் என்ன குறை கண்டாய்? அவ பேசுறதும் பழகத்தோட இருந்தா பரவாயில்லையே. அடிக்கடி ஓடி வேற போயிடறா சாமி. நல்லா ஓடுவாங்களோ? அதான் சாமி என் பிரச்சனை. ஆமா ஏன் கேக்குறீங்க சாமி? கூப்பிட்டோட தான் சாமி. நீ மேல சொல்லுப்பா. அவ என்ன தவிர மாட்டாங்க, எல்லாரும் கூடயுமே போறா சாமி. அவ என் கூடவே இருக்க மாதிரி நீங்க தான் சாமி எதனா பண்ணணும். பண்ணலாம் பண்ணலாம். ஆமா சாமி நல்லா பண்ணுவாரு. ஆமா ஆமா நல்லா பண்ணுவோம். அவங்க ஏதோ சொல்றாங்க சாமி. அது ஒன்றும் இல்லை பக்தா. பக்தை எப்பொழுது என்னை இளவு நடி சாய்ப்பா என்று கேட்கிறாள். நீ மேல சொல். அதான் சொன்னே சாமி, என் பொண்டாடி என் கூடவே இருக்க மாதிரி நீங்க தான் எதனா பண்ணணும். சரி, உன் மனைவி நீ கூப்பிட்டா வருவாளா? நான்லாம் கூப்பிட்டா வரமாட்டா சாமி. நான் கூப்பிட்டா வருவாளா? என்னடா உங்க வேண்டதுல கரெக்டா இருக்கீங்களே. என்ன சாமி சொல்றாரு அவரு? அது ஒன்றுமில்லை மகனே, அது ஒன்றுமில்லை மகனே. என்னடா ஒண்ணும் இல்ல சாமி. அது ஒன்றுமில்லை மகனே. இன்று ஒரு நாள் உன் மனைவியை இங்கு விட்டு செல். நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து இருப்பாள். அதை தானவன் கூறுகிறான். முடிக்க வேண்டியதை முடிச்சு அனுப்புங்க. சரி மகனே, சென்று அழைத்து வா. சரி சாமி. என்னடா குடிகார பையன் உள்ள விட்டுருக்க?
சாமி நமக்கும் வெறுப்பா தானே இருக்கு, அவங்க பிரச்சனையை கேட்போம் சாமி, நல்லா தான் இருக்கும் அப்படின்ற. ஆமா சாமி. இதுக்கு பேக்ரவுண்ட்ல விக்ரம் மேதா பிஜிஎம் எல்லாம் போட மாட்டாங்க, மூடிக்கிட்டு உன் பிரச்சனையை சொல்லுடா. சாமி கிட்ட பேசுங்க. சாமி நானும் விதவிதமா அடிச்சு பார்த்துட்டேன் சாமி, ஏறவே மாட்டேங்குது. அப்படியே ஏறினாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல நிக்க மாட்டேங்குது. என்ன சாமி வரவன் எல்லாம் நிக்க மாட்டேங்குது ஏற மாட்டேங்குது என்னென்னமோ சொல்றான் சாமி. சாமி பாருங்க அவன் என்னென்னமோ எடுக்கிறான். என்னடா பண்ற சாமி கிட்ட எல்லாம் சோம்பல் கலைகள்ல சிப்ஸி யாருக்கு நீ எப்படி கேட்டாலும் மொத்த சோமபானம் கிடையாது. இவனே ஒரு பிச்சைக்கார பையன், இவன் கிட்ட கேக்குற போ. ஒரு போட்டா போதும் வந்து அடி. யாரடா சொன்னா சாமி உங்களை தான். அடுத்து அவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனா சொல்லவா? அண்ணா பிலிப்ஸே அது எனக்கும் தெரியும். தெரியுமா எனக்கு இப்ப சோமபானம் அடிச்சே ஆகணும். எனக்கு உன்னை படிச்சே ஆகணும். பட் மூட் இல்ல மணி, இவனை டிஸ்போஸ் பண்ணு. சரிங்க சாமி. இவன் தான் உனக்கு போயிடு. பெயர் என்ன? நீலகண்டன் சாமி. பெயர் தம்பிக்கு என்ன பிரச்சனை? சாமி பிரச்சனையே சொல்லுப்பா. லேடிஸ் எல்லாம் இருக்காங்க சாமி. அட கூச்சப்படாதப்பா சொல்லுப்பா. நம்ம சாமி புதுசா திறந்தவர். அது முற்றும் திறந்தவர். சரி சாமி. அது வந்து எப்படி சொல்றதுனா அதாவது சொல்லுப்பா. உன்னால் முடியும். எதுவுமே முடியல சாமி. முடியல சாமி. அவனால எதுவும் முடியலையா? போட்டார் காலியா சாமி. தங்களின் பெயர் என்ன என்று கூறினீர்கள்? நீலகண்டன் சாமி. நீலகண்டன் பெயரில் மட்டும். அதான் சாமி உங்ககிட்ட வந்தா ஏதாவது பண்ணி. யாரு இவங்கிட்டயா? பண்ணலாம் பண்ணலாம் சாமி. அவனால தான் எதுவும் பண்ண முடியாதே சாமி. ஆமால. ஆமா சாமி. சரி என்னிடம் குருவிலகியம் ஒன்று உள்ளது, அதை தருகிறேன் சாப்பிட்டு பார். சாப்பிட்டா சாமி? நல்லா சிட்டோ பருப்ப. செல்மகனே மணி நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான் சாமி. டேய் கூப்பிடுறா. அடுத்து யாருப்பா உள்ள வாங்க. உட்கார் மகனே. தம்பிக்கு என்ன பிரச்சனை? ஜாதக பார்க்கணும் வந்திருக்கேன். போய் பாருங்க. அதுக்கே எங்க வந்தீங்க? சாமி நீங்க தான் பார்க்கணும். நான் பாத்துட்டு தானே இருக்கேன் சாமி. அவங்கள இல்ல ஜாதகத்தை. தெரியும். நீ மூடு ஜாதகத்தை பாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அங்க என்ன தெரிகிறது? இல்ல ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்களே, அதான் கேக்குறேன் அங்க என்ன தெரிகிறது. இல்ல கட்டம் நல்லா இருக்கு சாமி. ஸ்கேல் வச்சு போட்டுருப்பாங்க சாமி. சோதிக்காதடா. சரி சாமி. இந்த ஜாதகாரியின் வீட்டில் சுக்கிரன் உள்ளான். ஓ சாமி அவர் எங்க இருக்காரு? கூட்டுவாளான்னு பாக்குறியா சாமி? நான் அப்பவே சொன்னேன் அவளை நம்பாதீங்கன்னு கேட்டீங்களா? அப்ப உன்ன நம்பலாம். இல்ல வேற யாரெல்லாம் அங்க இருக்காங்க? இல்ல அவர் மட்டும் தான் இருக்காரு சாமி. இவரு என்ன பண்றாரு? ஒட்டலாம் வச்சுட்டு இருக்காரு. இந்த ஜாதகாரன் வீட்டில் சுக்கிரன் உக்கிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நிச்சயம் உச்சையை தொட்டு விடுவார். ஆயுட்காலம்னு பாத்தீங்கன்னா அமோகமாக உள்ளது. யமனே இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டா இவரை கூட்டு போனா பாத்துக்கோங்களேன். அப்படி ஒரு ஜாதகத்துக்கு சொந்தக்காரு இவர். யாரு? இந்த ஜாதகம்?
இந்த ஜாதகக்காரன் இந்த தடிக்கு விழுந்ததுக்கே செத்துட்டான். இவனை பள்ளத்துல தள்ளி பல வருஷம் ஆகுது. ஜாதகக்காரன் உச்சிக்கு போறானா? ஏய் யாரா? எவன்டா அவன்? ஆண்டாண்டா அசல் வாத்து என்கிட்ட வேலை கட்டுறேன். நீ எனக்கே எப்படி கிடைக்க பார்த்தல நீ சாமி? நீங்களுமா? அவன் விபூதிய சொல்றான்டா. பாப்பா லேகே வாங்க வரும்போது பயங்கர கருப்பா இருந்த, இப்ப என்னடானா பயங்கரமா. டேய் ஃப்ராடே, நீ எல்லாம் ஒரு ஆளு உன்கிட்ட வந்து என் பிரச்சனை சொல்ல பாத்தியா? என்ன சிறப்பாடு எடுக்கணும்டா. ஏன்பா தம்பிக்கு என்ன ஆச்சு? குருவி லேகேன்னு ஒண்ணு கொடுத்தா சாப்பிட்டா சிட்டா பறப்பாங்க. குருவி சேர்த்து போச்சுடா. ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3 ஸ்டார்ட். நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாம் எல்லாம் மேல நிறுத்தோ, செஞ்சால் தாங்காது நாடு முழுதோ. நாம் இன்றி என்ன நடக்கும், நம்ம கை தாண்டா ஓங்கி இருக்கோ. அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. உழைப்பாளி இல்லாத காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான், ஆனாலும் அவனுக்கு ஒரு வீடு இல்லை. யாரு கேட்கிறான்? பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூல நெய்யறான்.